ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மொத மொதல் புதுசாட்டு குவைத்துக்கு வரவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய நண்பர் இங்கே யாராவது இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்களுக்கு விசா அனுப்பி கொடுத்தாராங்க, எந்த கமிஷனும் வாங்காமல் ஃப்ரீயாக வந்து அனுப்பித்தாராங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்படி நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அதை பற்றி முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிசிசிக்கு 1000 ரூபா ஆகும். அதாவது நான் இப்போ சொல்கிற தகவல் வந்து எனக்கு ஒரு நண்பர் சொன்ன தகவல் தான். ஏற்கனவே நான் வரும்போது விலை வித்தியாசம்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ எல்லாம் மாறி இருக்கு. அதனால் அவர் சொன்ன தகவலை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. அதாவது பிசிசிக்கு வந்து 1000 ரூபா ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு 6000 ரூபா ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசா ஸ்டாம்பிங் அது பண்ணுறதுக்கு வந்து 12000 ரூபா ஆகும். அப்போ 12000 ப்ளஸ் 6000 ப்ளஸ் 1000 மொத்தம் வந்து 19000 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு 15000 ரூபான்னு போட்டுக்கிடுவோம். 15000 ரூபா போட்டிங்கன்னா வந்து 19 ஒரு 15 34000 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு ஒரு 1000 ரூபா வச்சுக்கிடுவோம். அதாவது நான் சொல்கிறது பக்கத்தில் இருந்து நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு வர்ற மாதிரி இருந்தால் 1000 ரூபாயில் முடியும். இதே தூரமாக இருந்துச்சுன்னா அது அதிகமாகும். உங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் போயிட்டு வரணும், எவ்வளோ செலவாகுங்கிறத நீங்கள் இப்போ கணக்கு போட்டுக்கிடுங்க. அப்போ மொத்தத்தில் ஒரு 35000 ரூபா ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சில புது டிரைவர்களுக்கும் டிக்கெட் வந்து ஃப்ரீயாட்டு கொடுக்காங்க, ஓனரே கொடுக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள், எனக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். சில வீட்டில் தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பழைய டிரைவர் வராங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட் நீங்கள் கேளுங்க. ஏன்னு சொன்னால் வந்து இப்போ நிறைய இடத்துல பழைய டிரைவரை கொண்டு வரவங்க வந்து டிக்கெட்டு கன்ஃபார்மாக கொடுக்குறாங்க. அதனால் பழைய டிரைவர் வந்து டிக்கெட் இல்லாமல் வர முயற்சிக்காதீங்க. இப்போ டிக்கெட் பைசா உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் அந்த டிக்கெட் பைசா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டிக்கெட் பைசா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தந்தால் உங்களுக்கு லாபம், அதுக்கப்புறம் சம்பளம் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு வர்றது தான், அது உங்களுடைய தான். நீங்கள் இப்போ ஏஜென்ட்டை போனீங்கன்னா அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ஒரு சார்ஜ் வசூல் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதுதான் குவைத்துக்கு புதுசாக வரக்கூடிய உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.